இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாட்சன் கோ வண்டி வந்துச்சு. அதுல வந்து நாங்க பிரஷர் செக் பண்ணி பார்த்துட்டு கூலிங் ஆயில் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூலிங் ஆயில் வந்து டேஷ் போர்டு நகர்த்திச்சு. கூலிங் ஆயில் புதுசாக மாத்திட்டோம். ஸோ கூலிங் ஆயில் காட்டுறேன். இதுதான் பழைய கூலிங் ஆயில், புது கூலிங் ஆயில் மாட்டியாச்சு. ஸோ மாற்றுறது எப்படின்னு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல லீக் ஆயிருக்கு, ஆயில் பிரச்சனை இந்த இடத்துல ஃபுல்லாக லீக் ஆயிருக்கு. பயன்பட்டான் திரும்பவும் வந்து பிரஷர் ஏற்றி நிற்க வச்சோம். பட் அப்பவும் பார்த்தா பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பம்பரை பிரித்து பார்த்தா கம்பர் சைடு லீக் ஆயிருக்கு. ஐ மீன் இதில் குளிங்காயிலும் ப்ராப்ளம், சேம் டைம் கம்பர் சைடாக ப்ராப்ளம். அப்படியே நார்மலாக வரது தெரியும். ஸோ இந்த வழியில் கம்பர்சரை கழட்டி பார்த்துட்டு சப்போஸ் சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். கம்பர்ஸே நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலாம். கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணலாம். கூலிங் ஆயிலாக மாட்டியாச்சு. ஆல்ரெடி கரண்ட்டி கம்பெனியோட டச் கேட்ச் வச்சு கட்டியாச்சு. இப்போ நீங்கள் பன் சைஸு கோல்டு, அப்புறம் பாடி வேறு பன் சைஸ் கோல்டு கட்டிட்டோம்னா கம்ப்ரஸர் அப்படியே பெல்ட்லேருந்து வெளியே சொல்லலாம். பாடிலேருந்து ரெண்டு கம்ப்ரஸர் வரக்கூடிய டியூப் வந்து டிஸ்கைன் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவல் வந்து பன் சைஸ் போல்டு இல்லை, 13 சைஸ். இப்போ கம்ப்ரஸர் கழட்ட வேண்டியது. கம்ப்ரஸர் வண்டியும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை பிரிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேண்ணா ஓகே, இன்னும் புதுசாக அதை மாற்றணும் பார்க்கலாம். கம்ப்ரஸரோட டாப்லாம் கழட்டியாச்சு. பிளேட்டு, புள்ளி, கிளச் காயில், இப்போ கம்ப்ரஸர். கம்ப்ரஸர் வண்டியில் மாட்டியாச்சு. மாட்டி ப்ரெஷர் செக் பண்ணிருந்தோம். அந்த பின்னாடி லீக் ஆகல. திருக்கவே திரும்பி கழட்டி பேட்டெலாம் மாட்டி பெல்ட்டில் போட்டு டயர் ஏற்றி பம்பிங் செக் பண்ணிட்டா கேஸ் எடுத்த வேண்டியதுதான். இதில் மாட்ட வேண்டியதுதான். போர்டெலாம் டைட் பண்ணிவிட்டு சேர்த்த வேண்டியதுதான். நிற்க வச்சாச்சு. புளி செட்டு மாற்றணும். பேரிங் போனதுனால புது பேரிங் போட்டிருக்கு. பம்பிங் பார்ப்போம். மாட்டியாச்சு. இப்போ சேர்த்த வேண்டியது. ஸோ கம்ப்ரஸர் பம்பிங் ஆகுது. இப்போ வந்து இருக்கிற ஏரை ரிலீஸ் பண்ணிட்டு வேக்யூம் போட்டு ஆயில் போட்டு கேஸ் எடுத்த வேண்டியதுதான். கேஸ் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற டேஷ்போர்ட் ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். வேக்யூம் போடுது.
வேக்யூம் போட்டாச்சு, கேஸ் ஆன் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல வாட்டர் அப் அண்ட் டவுன். டேஸ்ட் பண்ண வேண்டியதான், ஏசி ஆன் பண்ணியாச்சு. உள்ள டேஷ்போர்ட் மாட்டணும், மாட்டிட்டு உள்ள லைட்டை கிளீன் பண்ணணும்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, வழக்கம் போல வீடியோட இண்டிங்ல கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டென்சன் கோ. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் செக் பண்ணும்போது கூலிங்கல் லீக் அப்படின்றது தான் வந்துச்சு. ஓகேங்களா, நாங்களும் டேஷ்போர்ட் பிரித்து கூலிங்கல் மாற்றிட்டோம். ஆக்சுவலாக கூலிங்கல் லீக் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக புது கூலிங்கல் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தும்போது திரும்பவும் லீக் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா கம்ப்ரஸர் பேக் பிளேட்டில் ஓரிங் சைடில் லீக் ஆச்சு. சரி சொல்லிட்டு கம்ப்ரஸர் கழட்டி ஓரிங் மாற்றிட்டோம். மாற்றும் போது தான் பார்த்தோம் கம்ப்ரஸர் பேரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. சொல்லி புது பேரிங் போட்டு கம்ப்ரஸர் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக இந்த கம்ப்ரஸர் டேஷ்போர்டில் பிளாஸ்டிக் மாற்ற வேண்டியது தான். அப்புறம் உள்ள லைட்டாக ஏர் வச்சு விட்டோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சென்னையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து சென்னை தான், சென்னையில் மட்டும்தான் இருக்குது பிரான்ச்சு, வேறு எங்கேயுமே கிடையாது.